மூன்றாவது என்ன, எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து வழங்கப்படுத்தினாங்களே, நல்லவர்கள் ஊடாக கேட்டது, இப்ப ரசூலாங்க மிம்பர்ல இருந்து கேட்டது, பாவ மன்னிப்பு கேட்டது, ஒய்சல் கர்ணி, இன்னும் உள்ள செய்திகள், இதையும் நாங்க ஏத்துக்கொள்ளத்தான் செய்யறோம், இதையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா எப்படி அவர்கிட்ட கேட்கறது இல்ல, அது அவர்கிட்ட கேட்பது அல்ல, அவரிடத்துல சொல்றது கேட்க சொல்லி, யார்கிட்ட கேட்க சொல்லி, இறைவனிடத்தில் கேட்க சொல்லி, நீங்க அல்லாவிடத்தில் எனக்காக வேண்டி துவா கேளுங்கள். அது வேற, இது நான் ஏற்கனவே சொன்னது வேற, நன்மை செஞ்சு கேட்க சொல்றது வேற, இது என்ன, அல்லாவிடத்தில் எனக்காக துவா கேளுங்க, எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, மழை பொழிய சொல்லி துவா கேளுங்க, என்னோட குடும்பத்துல விஸ்தீர்ணம் ஏற்பட சொல்லி துவா கேளுங்க. இதுல மிக சிறந்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதனால மக்கள் யார்கிட்ட போனாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா, உமர் ரலியல்லாஹு காலத்துல கடுமையான ஒரு பஞ்சகாலம் வருது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துறாங்க, முற்படுத்தி துவா கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லக்குள்ள உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் நாங்க ரசூலுல்லாஹி வச்சு என்ன செஞ்சோம், கேட்டோம், இப்ப ரசூலுல்லாஹி மரணிச்சிட்டாங்க, இப்ப ரசூலுல்லாஹி இல்ல, அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு வச்சு என்ன செய்றாங்க, இப்ப கேட்கிறோம் அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் துவா கேட்டாங்க. அப்பாஸ் அப்பாஸே நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லல, அல்லது ரசூலுல்லாஹி இப்ப இறந்துட்டாங்க, இறந்த உறவை கேட்கலாமண்டா, நேரம் எங்க போயிருக்கணும், இறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்தி கேட்டிருக்கிறோம், அங்க போயிருக்கணும், அப்படி எதுவுமே என்ன செய்யல, கேட்கல. இறந்து விட்டால் இது முடிஞ்சது, எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எல்லாரும் எங்க போயிருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பெரிய ஒரு பஞ்சத்துல இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை வச்சு நீங்க என்ன செய்ய, மழை பொழியவேன்னு சொல்லிருக்கணும், அப்படி இல்ல. அப்ப இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்துல தான் ரசூலுல்லாஹிட்ட போய் பாவ மன்னிப்பு தேட சொல்றதோ, துவா கேட்க சொல்றதோ, மழை பொழிய சொல்றதோ, உயிரோடு இருக்கிற காலத்துல துவா கேட்பதில் அவங்க அவங்கள்ட்ட போய், இப்ப எப்படி நடக்குது, யா முஹியுத்தீன், இன்றைக்கு எந்த அளவுக்கு நிறைய பேருக்குன்னா உளுந்த உடனே முஹியுத்தீன் பேர் தானே ஞாபகம் வருது, சுபஹானல்லாஹ், யா முஹியுத்தீன் அப்படி, யா அல்லாஹ்ன்ற வார்த்தையை விட யா முஹியுத்தீன் அப்படின்ற வார்த்தை வருது. அப்ப எப்படி அவங்க தஃப்சீர் பண்றாங்க தெரியுமா, அது புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன நம்பிக்கையில சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உலகத்துல தெரிஞ்சு கண்டிக்கிறாங்க, யா முஹியுத்தீன் அவர் போறவர் திடீர்னு பாப்பாரு, யாரை விழுந்துட்டாங்க போலிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவார், தூக்கி விடுறது விலங்கல்ல எங்களுக்கு அவ்வளவுதான், அவர் இப்ப என்னது, அவரை நேரடியா பார்க்கலாம், ஜின் மாதிரி அவர் தெரிஞ்சு கண்டிக்கிறாரு, எனவே சிற்கல்ல அது அப்படி வளர்ந்து சொல்லுவாங்க, மலக்கு மாட்ட மலக்குமார் ஹெல்ப் பண்றாங்கன்ற சிற்கா, எப்படி கேட்பாங்க தெரியுமா, இப்ப மலக்குமார்கள் தெரிஞ்சு கண்டிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு சேஃப்டியா நிப்பாங்களா இல்லையா, பாதி போறாம பாதுகாப்பாங்களா இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவ்வளவுதான், இல்ல என்ன சிறுக்கிருக்கி, முஹிதீன் தெரிஞ்சு போயிட்டு நாங்க இங்கெல்லாம் வந்து கண்டிக்கிறாரு, அவர் திடீர்னு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு, இதுக்குத்தான் யா முஹிதீன் சொல்றோமே வழியே நம்ம சிறுக்கா வைக்கிறோம் கேக்குறாங்க. ஆனா பெரிய ஒரு சிறுக்கு அது, யா அல்லாட வார்த்தை சொல்லணும், அல்லா வேணுமெண்டா முஹிதீன் உயிரோடு இருந்தாருண்டா, உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லா வேணுமெண்டா என்ன செய்யலாம், உதவி செய்ய வைக்கலாம், அதை விட்டுட்டு யா முஹிதீன் சொல்றதுக்கு வந்தாங்க, இது பிழை, எங்க யார் ரசூலுல்லாஹ் இஃஃபிர்லி என் பாவத்தை மன்னி சொல்லல, என்ன நபி தோழரும் இஸ்தஃஃபிர்லி எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொன்னாங்க, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க, வித்தியாசம் வழங்கிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேடுவதும், நபி அவரிடத்தில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட சொல்வதும், நபி அவரிடத்தில் போய் மழையை கேட்பதும், நபியே நீங்க இறைவனிடத்தில் மழையை கேளுங்கள் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு, ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், உயிரோடு இருந்த பொழுது கேட்பதும் இறந்த நேரத்தில் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, இரண்டு. இப்ப அதனாலதான் இறந்தவர்கள் கேட்பார்களா என்ற பகுதியை கடுமையா என்ன செய்யறாங்க, அவங்க அதை அதிகமாக்குறாங்க, இறந்தவர்கள் கேட்பார்கள் என்ற பகுதியை கொண்டு வரதுக்கான அதிகமான காரணம் என்ன தெரியுமா, இதுக்காக வேண்டிதான், இப்ப நம்ம கபர்ல போய் சொல்லலாமே சொல்லி ஒரு தர்கா, தர்கா காணிக்கப்பட்டு உடச்சு எடுக்கிறாங்க, இல்ல லெட்டர் யாருக்கு, அடக்கப்பட்ட அவுளியாவும் வழங்கிட்டா, பாதிப் மௌலானா அவர்களே, அந்த இடத்துல பாதிபியா தரிகா, பாதிப் மௌலானா அவர்களே, எனக்கு இப்படி பெரிய கஷ்டமாயிருக்கு, குழந்தை எல்லாம் இல்ல, நீங்க தான் அதை பார்த்து ஏதாவது ஏற்பாடுகள் செய்யணும், அவருக்கு ஒரு லெட்டர், அவருக்கு தமிழ் தெரியுமா, தெரியாது, அவர் எம்எல்ஏ வந்தவர், முதல் பிரச்சனை, வாழக்கூடிய தமிழ் தெரியாதுக்கு இறந்தவரும் எல்லா மொழியும் தெரியுமா, தெரியாது, இல்ல டிரான்ஸ்லேட் பண்ற மலக்குமார் கழிக்கிறாங்களா, இது முதலாவது விளங்கல, ரெண்டாவது காணிக்கையில் இந்த லெட்டர் அடிக்கிற பெக்ஸா போகுது, அதுவும் விளங்கல, அதுல இப்படி மடத்தனமாக அதுக்குள்ள போட்டு இதை நம்ப வைக்கிறாங்கன்னு எதை வச்சு, வசில மலக்குமார்கள் கொண்டு போய் செய்தி என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு எடுத்து வைப்பாங்க, அவங்க எல்லா லெட்டர் எடுத்துட்டு மறுமை நாள் அல்லாட்ட என்ன செஞ்சிருவாங்க, எல்லா விஷயத்தையும் செய்து விடுவார்கள் என்ற தவறான நம்பிக்கை இந்த வசீலம். இரண்டு வித்தியாசம், நல்லவர்களிடத்தில் போய் துஆ கேளுங்கள் எனக்காக என்று சொல்வது தவறு இல்லை, தவறு இல்லை, அது ஒரு வசீலம், அது ஒரு ஊடகமா இல்லையா, அவரை வச்சு நம்ம கேட்கிறோம், அதுல மிக சிறந்தவராக ரசூலுல்லாஹி இருந்தாங்க, சஹாபாக்கள் யார் யாரெல்லாம் நாங்க உலகத்துல நல்ல மனிதர்களா கருதுறோம் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதுல வருவாங்க, ஒரு ஆள் மக்காவுக்கு போறாரு, அவர் நல்லவர்